ஐஷட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 14/12/2020 திங்கட்கிழமை சூரிய கிரகணமானது நிகழவிருக்கின்றது. இந்த சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழவிருக்கின்றது, சரியாக என்ன நேரத்தில் நிகழும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 2020 14/12/2020 திங்கட்கிழமை அன்று இந்த வருடத்தோட கடைசி சூரிய கிரகணமானது நிகழவிருக்கின்றது. இது எந்த நேரத்துல நிகழ போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய நேரப்படி இரவு, அதாவது 14ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7:03 தொடங்கி மறுநாள் டிசம்பர் 15ஆம் தேதி நள்ளிரவு 12:23 முடிவடைகின்றது. சுமாராக இந்த சூரிய கிரகணமானது 5 மணி நேரம் நீடிக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டுல வரக்கூடிய நேரத்தை தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். சூரிய கிரகணம், முழு சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம், வளைய சூரிய கிரகணம் என பல வகைகளா நம்ம பிரிக்கிறோம். இந்த வருடத்தோட கடைசியாக வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி 5 மணி நேரம் நீடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இது எப்போது உச்ச நிலையை அடையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14ஆம் தேதி இரவு 9:43 இந்த கிரகணமானது உச்ச நிலையை அடைகின்றது. கடைசியாக பாத்தீங்கன்னா எப்போ சூரிய கிரகணம் நிகழ்ந்தது அப்படின்னா, இதே வருடத்துல June 21 சூரிய கிரகணமானது நிகழ்ந்தது. இதை இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். இது இந்தியாவிலேயோ அல்லது ஸ்ரீலங்காவில் இருப்பவர்கள் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. தென் அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா மற்றும் பசிபிக் பெருங்கடலோட சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த சூரிய கிரகணமானது தென்படும். அது மட்டுமல்லாமல் சிலி மற்றும் அர்ஜென்டினாவோட சில பகுதிகளில் இருந்தும் பிற்பகல்ல இந்த சூரிய கிரகணமானது தெரியும் ஆராய்ச்சி மையங்கள் தெரிவிக்குது. தென் அமெரிக்கா, தென்மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் அண்டார்டிகாவில் மேகமூட்டம் இல்லாம தெளிவா வானம் இருந்துச்சுன்னா சூரிய கிரகணத்தை காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூரிய கிரகணமானது இரவு நேரத்துல நிகழ்வதனால இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்க முடியாது, அதே போல ஸ்ரீலங்காவில் இருக்கவர்களும் பார்க்க முடியாது. அதனால இந்த சூரிய கிரகணத்தன்று எப்பொழுதும் கடைபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கலாம். மிக முக்கியமாக இந்த கிரகண காலத்துல நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் பல மடங்கு புண்ணியத்தை தரும், பல மடங்கு பலன்களை தரும். அதனால இந்த சமயங்கள்ல நம்ம மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.